ஹாய் வணக்கம். நம்ம வீடியோ பார்ட் 3 போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஹேர் ஒர்க் பண்ணுறதை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. மறுபடியும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பண்ண போகிறேன், வாங்க வீடியோக்கு போகலாம். இடையிட்டு பேசிகிட்டு இருப்பேன், என்ன ஸ்ட்ரென்த் வைக்கிறேன், என்ன ஃப்ளோ வைக்கிறேன், எந்த ப்ரஷ் எடுக்கிறேன், எந்த சைஸ் வைக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ண தான் தெரியும். வாட்ச் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி கேட்டுருக்காங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் வேல்யூபிளாக இருக்கும், அப்போ தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அன்லிஸ்ட் வச்சு பண்ணியாச்சு. இப்போ ஹேர் ஒர்க்கு இந்த ஐப்ரோ பண்ணுறதுக்கு ப்ரெஷ் வந்து நார்மல் எல்லாத்துலேயும் இருக்குது, அசிஸ்டன்ட் ப்ரெஷ் இருக்கும், அதில் 3-டாட் ப்ரெஷ். இந்த 3-டாட் ப்ரெஷ் எல்லாத்துக்குமே தெரியும். மேலே ஸ்ட்ரென்த் வந்து 82-85 வச்சுக்கலாம், நான் வச்சுருக்கேன். இப்போது அந்த ஹேர் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிங்க, இந்த ஏரியாவை செலெக்ஷன் பண்ணி, ஏன்னா இப்போ வெளியில் வரும், அது வரக்கூடாதுக்காக ஏரியா செலெக்ஷன் பண்ணால் கண்ட்ரோல் அந்த படத்தை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இப்போ அந்த ஏரியா வெளியில் வராது, அதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் இப்போ ட்ரா பண்ணுறோம். ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் தான், எல்லோரும் ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க். நான் பண்ணுறேன்னா ப்ராக்டிக்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஒன்று இந்த ஹேரை பொறுத்தது எனக்கு. நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், தயவு செய்து விட்டுருங்க, யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க முடியாது, சும்மா தெரிஞ்சுக்கலாம். நாம் ஸ்டெப் எடுத்தால் மட்டும், முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். இதில் ஒர்க் பண்ணும்போது விசிறு தெரியாமல் பண்ணணும், நமக்கு தெரியுமா, அந்த லாங்குவேஜ் புரியுமா தெரியல. சில பேர் விட்டுருவாங்க, நான் விட மாட்டேன் இந்த ஹேர் ஒர்க்கில். அந்த ஃபஸ்ட்டு இந்த ஐபோல ஹேர் ஒர்க் பண்ணும்போது ஐபோலே காட்டிடணும் நம்ம யாருன்னு, அப்போ என்ன ஆர்டிஸ்ட்னு தெரியும். நான் 3 லேயரை இந்த ஒர்க் பண்ணுற பாருங்க, முடிச்சுட்டு அந்த 3 லேயர் ஒர்க்கும் ஒன்று ஆகிடணும். ஓகே, இந்த ஹேர் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்கு, லாங் ஷார்ட் பார்த்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட் இது ஏற்கனவே சைட் பண்ணிட்டேன் உங்கள் ஒர்க்காக, இப்போ மீதி ஏரியா பண்ணுறேன். சரி, இந்த கார்னர் எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைட் சுலம் பண்ணிடுறேன். இந்த ஏரியா பேக்காக இருக்குது, இங்கே தான் கலரிங், இதான் லைனிங் தெரியுது, அதனால் 80 தான் ஸ்ட்ரென்த் வச்சுருக்கேன். நம்ம ஏறி இப்போ லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் தான் இருக்கணும், இந்த ஏரியா இருக்கும் அதை ஏற்றணும். மேலே அதில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், புதுசாக க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, ஃபைனலாக பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே ட்ரா பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணக்கூடாது, எதுவுமே இந்த ஹேர் பிளாக்காக இருக்கு மேலே அது தனியாக அப்படியே நிற்கணும், அப்போ தான் அது ஹேரோட
அந்த வாக்கு தெரிய சொல்லணும். எடுத்துட்டு வரணும், ஆனால் ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும், ஆனால் ஜாயின் பண்ணக்கூடாது. நோட்டீஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரென்த் 80, நார்மல் 3 டாட் பிரஷ், நார்மல் எல்லாம் நார்மல் தான், நார்மல் ஒர்க்கு தான். ஜஸ்ட் பண்ணல, இது லெஃப்ட்லேருந்து கீழே இறங்கும். இந்த ஏரியா வந்து லைட்டில் தான் போகும் மேலே, ஏன்னா ஏரியா மாறும், அந்த வாக்கு ஏரியா வரும். ஸோ ஜஸ்ட் இது ஃபஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்ட்ரோக் பார்த்து யூஸ் பண்ணி ஹேர் போடணும் ஹைலைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படிலாம் டேரெக்டாக ப்ரெஷ் பண்ணி போடுறோம்னு போடலாம், வேக்யூம் பேர் வச்சு போடுறோம், ப்ரெஷ்ஷில் டேரெக்டாக போடலாம், அப்படிலாம் ஸ்ட்ரோக் பேர். நான் ரெண்டுமே சொல்கிறேன் எப்படி பண்ணணும். பொறுமையாக சொல்லி தரலாம். ஒரு வீடியோட லென்த் வந்து 20 மினிட்ஸ் மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அதை வேஸ்ட் எனர்ஜி, வேஸ்ட் கிளாஸ், அந்த நெட் வேஸ்ட் ஆகும், எல்லாமே வேஸ்ட் தான், யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் முக்கியமான விஷயத்த பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் நிறுத்துன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். 86-84 மினிட்ஸ் நான் போட்டிருக்கேன். பட் அதில் எதாவது ஸ்பீச் இல்லை, என் மேலே ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கமெண்ட் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்பீச் நிறுத்திடுவேன். என்னோடய மைக் ப்ராப்ளமாக இருக்குது, மைக் எப்படி பேசுன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மைக் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 2 இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். வந்துச்சுன்னா இன்னும் கிளியராக இருக்கும் வாய்ஸ். அதாவது என்னோடய டோனு அப்படி தான், பேஸ் டோன். பட் விஷயம் ஒரு கிளியராக தெரியும், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருக்க பாருங்க, எதையும் மறைக்கலை. இந்த யூடியூப் சேனலில் பண்ணியிருக்கலாம், பட் இந்த அளவுக்கு ஓப்பனாக கிளியராக எதாவது பண்ணுறதுக்கு நான் 100% சேலஞ்ச் பண்ணுறேன். இதனால் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஓப்பனாக பண்ணுறேன்னு. ஜஸ்ட்டு நம்மளாக கிரியேட் பண்ணத்தான் அந்த ஏரியா. இப்போ பாருங்கள் ஒர்க் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஒர்க்கை இப்போ இந்த இடத்துல 80 strength 70 வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கின்னும் இந்த ஹேரும் மிச்சமும் நடக்குது, நல்ல ஜூம் கிடைக்கிறேன். இதோட அளவு 45 இருக்குல்ல, அதை குறைக்க முடியும். ஒரு 30 வச்சுருந்தோம், ஏன்னா மிர்ச்சம் நடக்காது, ஸ்கின்னு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. பாருங்க ஏன் நான் 70 வச்சேன்னா, இப்போ நான் 85 வச்சு காட்டுப்பாங்க. எப்படி வரணும், ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் தெரியும் இந்த இடத்துல ஓப்பணும். அதுக்காக தான் நான் குறைச்சேன். அது என்னோட கால்குலேஷன். நிறைய 75 போதும் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் படம் ட்ரைனிங் எடுத்தது கமர்ஷியல் ஃபோட்டோ. விக்ரம், அஜித் இவங்க ஃபோட்டோலாம் எடுத்து பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். அவங்க அவனில் ஃபேமிலியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பிறகு இதோட மூமெண்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஒர்க்கை வந்து ஏன்னா பண்ணிடலாம், நம்ம ஹேர் போடணும். ஏன் இந்த ஸ்டெப் எடுக்கணும்னா, இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரோக் போனதுக்கு இந்த லைனை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரோக் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க, நான் சொல்கிறது இதில் முக்கியமான விஷயம் தான், இதில் என்ன மாடலில் ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை தான் நீங்கள் ஸ்மெஜ் பண்ணி அதை ட்ராக் லைனை கரெக்டாக கொண்டு வரணும்.
ஏன்னா இதோட இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் எதுக்கு நான் மனசு மெஞ்சு பண்ணாலும் அது ஒர்க் நல்லா தான் இருக்கும் பட் ஏன் அப்படி நான் பண்ணுறேன்னா அது காரணம் இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரோக் ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஸ்ஃபுல் ஆகும் ஃபாஸ்டாக பண்ணுறேன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது விஷயம் ஒன்று தான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டா போதும் இந்த ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம் இந்த ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணும்போது சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா இதையும் இதையும் சிறப்பாங்க இந்த பிளாக் இருக்குல்ல ஆனால் அதை பண்ணக்கூடாது இது மட்டும் தனி லேயர் தனி லேயரில் தனியாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க நான் ஏன் ஃபஸ்ட்டாக பண்ணேன்னா ஈஸியாக பண்ணணும் நான் எங்கே ஃபோட்டோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டேன் கேதர் பண்ணாத ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டேன் முன்னாடியே பார்த்ததால் அதனால் கொஞ்சம் நான் பார்க்கணும் எடுத்து பண்ணுற ஸ்பீடாக அதை மறுபடியும் நான் எப்படி மேனேஜ் பண்ண பண்ணது முக்கியமான வீடியோ இது ஹேர் ஒர்க் யாரும் ஓப்பனாக ஹேர் ஃபுல்லாக போட்டுக்க மாட்டாங்க போடுறேன் முடிஞ்சால் கற்றுங்க இல்லைன்னா பேமெண்ட் கிளாஸ் ஆகி கற்றுக்கு அதுக்கப்புறம் வேணாம் பெட்டராக தெரிஞ்சுதான் ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் இதையும் இதையும் மெர்ஜ் பண்ணணும் அதுக்கு வந்து ஓகே தட் ஹேர் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு எப்படி இந்த ஒர்க்கு பாருங்க இந்த ஒர்க்கு தான் ஒரு பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஒர்க்கு ஸ்மெஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு பெயிண்டிங்கும் முடிஞ்சிருச்சு பட் இப்போ தான் டிஜிட்டல் அதிகமாகி ஸ்ட்ரோக் பாத் ஒர்க் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஸ்ட்ரோக் பாத் போகணும்னு எப்படி ஒரு ஸ்டெப் போடுறேன் பார்த்துங்க இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணலை அந்த செலெக்ஷன் ஏரியா கண்ட்ரோல் லீவுட்டு வெளியே போயிடும் ஸ்ட்ரோக் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தனியாக ஒரு லேயர் போட்டேன் ப்ரெஷ் டூல் எடுத்துங்க ப்ரெஷ் டூவில் எந்த இந்த விஷயந்தான் மைனஸ் மறைக்கணும்னு நினச்சேன் சரி வாங்க சொன்னேன் ப்ரெஷ் டூவில் பேசிக் ப்ரெஷ் ஃபோட்டோஸ் 7ல் சிசிசிஎஸ் 18 எதில் வேணால் பாருங்க எல்லாமே இருக்கும் பேசிக் டூல் இது எதை வேணால் எடுத்துக்கலாம் நான் இங்கே பாருங்கள் ஹார்ட் ப்ரெஷ் எதாக இருக்கலாம் ஜோல் எடுத்துக்கலாம் தேட்டிங்கலாம் தேட்டிங் எடுத்துக்கணும் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் மேலே இது ஸ்ட்ரென்த் ஒப்பாசிட்டி ஒரு 50 வச்சுக்கேன் இது 50 ஏன் வச்சு இல்லை 40 இல்லை ஃபோக்கு ம் கலர் செலெக்ஷன் எல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூ எடுத்துங்க ஏன்னா இந்த இங்கே என்ன கலர் தான் அந்த கொஞ்சம் டார்க் ஓகே கீழே இந்த ஏருக்கு வந்து பிளாக் கட்டுறோம் ஏன் தேவைப்படும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா மார்க்காக இருக்கும் அந்த 400 கவர் ஆமாம் 400 மாறும் இப்போ ப்ளூ ஓகே நெக்ஸ்ட் இது டைரெக்டாக ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணலாம் சும்மா எக்ஸாம்பிள் பாருங்கள் ப்ரஷ்ஷஸ் ஒரு 50 வச்சுக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு டைரெக்டாக ப்ரெஷ் போட்டு ஹேர் வரையுது ஸ்ட்ரோக் பார்த்துக்கிறது டைரெக்டாக ப்ரெஷ் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அப்படி கிடையாது நான் சும்மா காட்டுறேன் இப்படி தான் போடுறாங்க இந்த ஏரியானா இந்த ஏரியா பட் இது கிடையாது நான் சொல்ல வந்து இதோட இன்னும் ப்ரெஷ்ஷஸ் வச்சு ரொம்ப தெரியும்
இந்த மாடல் தான் பேட் பேட் யூஸ் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுவோம் இது ஒரு ஸ்ட்ரென்த் எப்படின்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணணும் ப்ரெஷ்ஷை கட்டுறேன் ஓப்பனாக கட்டுறேன் பாருங்கள் ஷேப் டைனமிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுக்கே போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்த்து யூஸ் பண்ணது பாருங்கள் பென் டூல் இந்த ஏரியா செலக்ஷன் பண்ணுங்க பென் டூல் எந்த ஏரியா செலக்ஷன் பண்ண போகிறோம் பார்த்துட்டுனா செய்யலாம் ஒன் விஷயம் ஒன் இந்த ஏரியா இது போட்டோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வரும் அடுத்தது எப்படி ஏரியா போகணுன்ற வச்சா இங்கே வரும் கம் ஜாயின்ட் ஆகும் ஜாயின்ட் ஆகுன்றதுக்காக நீங்கள் இந்த டவுட் நிறைக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்ட்ரோல் செட் பேக் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும்போது கண்ட்ரோல் முடிச்சு டச் பண்ண உங்களுக்கு போயிடும் மறுபடியும் சொல்கிறேன் இன்னொன்று இந்த நெக்ஸ்ட் ஏரியா அந்த கருவனை ஈவனாக போட்டேன் நீ இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஒரு அவுட்ல வந்து ஒரு கிளிக் முடிஞ்சிச்சு மறுபடியும் அடுத்த லொக்கேஷன் எதுக்கு இப்போ நான் போகிறதுங்களா இந்த மாடல் ஏன் இந்த அவுட்டில் கொடுத்துருக்கேன்னா ஷேப் வைக்கிறது தான் அடுத்தது இதோட லெவல் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் அதோட அழகாக வரும் சும்மா பொறுமையாக இருக்குன்னா அப்படியே போடுவேன் இல்லை ஸ்பீட் பண்ணிடலாமா பார்க்குறேன் நான் ஸ்பீட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு தெரியும் சார் இது நான் ஃபாலோ பண்ணி தெரியும் பட் எங்கே எந்த இடத்துல வச்சு இந்த கரு வளைக்கிறேன்னு தெரியுறதுக்காக நீ ஃபுல்லாக பாருங்க நான் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் இதில் அவுட்புட் பார்த்தா மட்டும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க பேட் இல்லாமல் இந்த ஒர்க்கு யூஸ் பண்ணுறவங்களும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அது இல்லாமல் இதோட குவாலிட்டி அவுட் புட் நல்லாயிருக்கும் டென்ஷன் இருக்காது நம்மளோட பேட் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஐடியாவுக்கு போக தேவையில்லை இல்லைனாலும் பண்ணலாம் நார்மல் மோஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் அந்த லைன் ஷேப் வச்சு தான் நான் போட்டுருக்கேன் அதை நல்லா வாட்ச் பண்ணிங்க அதை மாற்றிட்டீங்கன்னா ஹேர் ஸ்டைல் போயிடுவோம் அது அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை சரி இது வரைக்கும் போதும் இப்போதைக்கு நெக்ஸ்ட் மோஸ்டில் ரைட் கிளிக் ஸ்ட்ரோப்பர் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் பென்சில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் ப்ரஷ் எடுத்துங்க டிக்கு ஆன் பண்ணிக்கணும் ஓகே ஓகே கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும் ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி கொடுத்த ப்ரெஷ்ஷு என்ன செலக்ட் பண்ணி போனோம் ஒரு நிமிஷம்
Pannunga selection idu right click stroke pen brush okay abdu escape pressure poyidum hair stroke இதோட சைஸ் நம்ம ஹேர் கேட்டவங்க எந்த ஹேர் எப்படி போகணுமோ அப்படி போட்டுக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இது டாக் கண்ட்ரோல் ஜே கொடுத்து நான் ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட் இது ரெண்டோட் மாடல் போடலாம். ஃப்ரீ பம்ப் பெண் இருக்கு அதையும் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அதையும் சொல்லிடலாம். பார்த்துங்க ஃபஸ்ட் பென்குள் வந்து கார்னர் டு கார்னர் வச்சு கரு இழுத்தோம். இது ஃப்ரீ ஃபார்ம் பென். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா அப்படியே ப்ரெஷ் எப்படி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண ஓகே. எவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கருவெலாம் வரைகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். செவன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்மெச் பண்ணுறதுல செவனில் பண்ணிங்க. ஹேர் ஒர்க்லாம் பண்ணுறது சிசியில் பண்ணணும் என்னோடய பரிந்துரை. அப்புறம் எந்த வெர்ஷனு என்ன மாடல் அப்படின்னா கேட்காங்க தயவுசெய்து. அதில் நீங்கள் தெரிஞ்சிங்க எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது. ஆக்சுவலாக போடும்போது ஹேர் போடும்போது சின்னது பெருசுன்னு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேருக்கான லெவல் வரும். இதில் எப்படி வேணாலும் போடாமல் தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ஸ்பீடாக வருது. உங்களுக்கு வருது எனக்கு வர்றவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வரும். நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ரென்த்து ஃப்ளோ அது டிப்ஸ்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நான் பேசிட்டு பண்ணும்போது எனக்கு அந்த எஃபர்ட் வரமாது. சின்ன முழுக்காக பண்ணுறேன். ஆனால் விஷயத்த கேதர் பண்ணிங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது தெரிஞ்சினாலும் போதும் உங்களுக்கு. ஓகே, இதோடைய அவுட் புட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பென் டூல். இதில் வந்து பென் டூல் செலெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட் இது எப்படின்னா இப்படி இப்படி நம்ம கருவு எடுத்து ஒர்க் பண்ணோம். பட் இப்போ பண்ணது ஃப்ரீ ஃபார்ம் பென்னு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா எப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கோம். இந்த அந்த டச் எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கட் பண்ண அவசியம் இருக்காது. ஓகேவா, இப்போ இதோட அவுட் புட் பார்க்கணும். ஸ்டோவ் பார்க் ப்ரெஷ் ஓகே டெஸ்கே பட்சம் போதும். அதே அவுட் புட் தான் இங்கே பாருங்க. இங்கே என்ன இருக்குது சேர்ந்த இங்கேயும் ரெண்டு மாடல் ஸ்டோவ் பார்க் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டபுளாகும். அதை கண்ட்ரோல் டீ கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணால் டபுள் டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வைரஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சி இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் அது நான் இப்பயே சொல்லிடுறேன். ஹேரில்
டைம் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, பார்க்கணும் டைம் இருந்தால் பார்த்துங்க, நான் முடிச்சிடுறேன் இந்த டேட் பாட்டு. இல்லை டைரெக்டாக பிறகு இன்னொரு மாடல் போடணும்னா போட தயாராக இருக்கேன், பட் டைம் 25 மினிட்ஸ் மட்டும் தாண்டிடுச்சு வீடியோ, இதுக்கு யாரும் பார்க்க மாட்டீங்க. இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக முடிஞ்சிச்சு, இதான் விஷயமே. டேரக்டாக யூஸ் பண்ணி போகிறதுக்கு ஒன்று அந்த ஐப்ரோட போட்டு கட்டம்பாங்க, முடிச்சிடும் அதையும் லேயர் ப்ரஷ் செலக்ஷன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ப்ரஷ் எடுத்துக்கணும், ஹேர் ப்ரஷ் எடுத்து தேக்கினு எடுத்துருக்கேன். இந்த டைனாமிக் போடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் இது பேட் யூஸ் பண்ண கொஞ்சம் ப்ரெஷ் ஆஃப் பண்ணிங்க, அவ்வளோதான் வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டிட்டு இதெல்லாம் வச்சுன்னா பையன் தேவைக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஸ்பீடாக முடிச்சுக்கலாம். டைரக்ட் டைஸ் பண்ணது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக இது மேக்கப் ஃபேட் யூஸ் பண்ணி பண்ணுறது, ப்ரெஷ்ஷுனா ப்ரெஷ்ஷுனா ப்ரெஷ்ஷுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. உங்களுக்கு டீஃபால்ட் ப்ரெஷ் எந்த ப்ரெஷ் வேணாலும் ஹார்ட் ப்ரெஷ் எடுக்கலாம், அந்த செட்டிங்ஸும் காட்டிட்டேன் பார்த்துங்க. லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த கலருக்குள்ள பிளாக், அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பிளாக் வரும், அதையும் போட்டோம்னா பிளாக் தான், சும்மா பிளாக் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரே கலராக இருக்கும். சேம் இங்கேயும் கலர் மாற்றிட்டு சும்மா ஹைலைட்ஸ் தான், இது இன்னும் ஹைலைட் பண்ணலாம். எனக்கு ஒன் ஆஃப் பேலன்ஸ் எடுத்தாலாம் இருக்கலாம், ஃபுல்ஃபில் பண்ணலாம் பண்ணலாம், கொஞ்சம் உபசரிங்க. இதே ஹைலைட் பண்ணால் சும்மா ஒரு கலர் ஹைலைட்ஸ் கதை எல்லோ சும்மா நிறைய இதுக்கு பண்ணி இது ஹைலைட் பண்ணி டேரெக்டாக அப்படி பண்ணலாம். புரியுதுங்களா? இன்னொரு கலர் எடுத்தால் இன்னும் ஹைலைட் ஆகும், இது இன்னும் பிங்க் கலர் செட் ஆகும். சும்மா ஹேரோட ஸ்டைல் எந்த ப்ரெஷும் நான் மறைக்கல, ஸ்ட்ரிக்ட்னா காட்டிட்டேன், ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணுறேன் ஹைலைட்ஸ். இது எனக்கு தெரியாது, நானும் ட்ரை பண்ணி கற்றுனா தான் வர அவுட் புட் எப்படி இருந்தது தெரியாது. சிம்பிள் ஒர்க், நான் பெருசாக கொண்டு போகிறேன், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இதனால் அதிகமாக புரியலாம் கலர் ப்ரெஷ்ஷனாக எதுன்னு ஜஸ்ட் இருக்கிறதுனா போதும். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் மேக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு லேயர் வந்து குரூப் பண்ணேன், குரூப் பண்ணிட்டு இது ஒரு ஹைலைட்ஸாக நான் ஃபைனல் ஒர்க் பண்ணேன்.
R-I-A-C. Okay, you can work here, where am I? Right, then you have color increase, bright and young are there, light and watch. Control, control L. The dark increase, okay. Lighter brightness. Control B. It may yellow it. Yellow it. Eyelids lighter blue. M plus blue. Shadows lighter green. The green color is not the eye. If you want to go. மறிந்து போனால் டார்க்காக போகும் முடிஞ்சிச்சு என்னோடய ஒர்க்கே முடிஞ்சு கம்ப்ளீட் ஆச்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஒரிஜினல் கட்டணம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கேளுங்க இதில் ஒன்றும் ஒர்க் ஃபேஸ் ஒர்க் எடுத்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது பட் அந்த அவ்வளோ நாள் டைமில் 30 minutes மட்டும் ஆகிடுச்சு உங்களோட அவுட் புரியுது 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீடியோ வேறு மாதிரி பண்ணுறதா இருக்கேன் ஒரு கேர்ள் எடுத்து போனாலும் பார்க்குறேன் ஆக்டர் லேடிஸு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லேடிஸ் எடுத்து போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எந்த படத்தை கொடுத்து பண்ணாலும் கூட ஃபோட்டோ ட்ராப் பண்ணி அனுப்பிச்சு பண்ண சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியனோ அதை நான் பண்ண தயாராகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் இளையா டிஜிட்டல்